ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கோவை ரோஸ் கார்டன் நண்பர்கள் குழு சார்பில் குழந்தைகள் பெரியவர்கள் என புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் ரமலான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டு நரகவாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குர்ஆன் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் புனித ரமலான் தினமான இன்று கோவை உக்கடம் பகுதியில் ரோஸ் கார்டன் நண்பர்கள் சார்பில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் ரோஸ் கார்டன் நண்பர்கள் குழுவின் முகமது உசேன், ஜிபி நாசர், சம்சுதீன், ஏடிஆர் பதிர்தீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெரியோர்கள் என கலந்து கொண்டனர். முஸ்லிம்கள் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாளை மன மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈதுல் ஃபித்ர் என்பதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், ஈகை அதாவது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிறதான் நம்முடைய தத்துவம். இது நபிகள்ஆர் வந்து 1400 வருஷத்துங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிற விஷயம். இந்த பெருநாள் என்று சொல்லுகின்ற இந்த தினத்திலே யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருக்கும் என்ன செய்ய, ஒரு ஆளுக்கு வந்து 2600 அந்த காலத்துடைய அந்த மரக்காலுடைய கணக்கு அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய லிட்டர் கணக்கு அல்லது கிலோ கணக்கு தான், 2 கிலோ 600 கிராம் ஒரு ஆள். அப்போ நான் நோன்பு வச்சுருக்கிறேன்னா என்னுடைய கணக்கில் வந்து 2600, என்னுடைய மனைவி, என்னை பிள்ளைகள், என்னை எங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர் கணக்கு போட்டு குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அது எந்த மதம் எந்த சாதி என்பதல்ல, மதங்களை கடந்து சாதிகளை கடந்து குறிப்பாக அண்டை அயலார்கள் பசியோடு அன்னைக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஒரு நோக்கம். நபிகளார் சொல்கிறாங்க, யார் இந்த தர்மத்தை கொடுக்கவில்லையோ கொடுக்காமல் இங்கே தொழுகைக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய உத்தரவு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கொண்டாட்டத்தில் இந்த தொழுகைக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் இதை வந்து பசியாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் பசியால் எல்லாம் கொடுத்து விட்டு உதவி செய்து விட்டு தான் இங்கே வர வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கி இங்கே வந்தவங்க அத்தனை பேருமே ராத்திரி வீடு வீடாக போய் பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. யாருமே கொடுக்காமல் இங்கே வரமாட்டாங்க. வசதி இருக்கிறவங்க கொடுக்கணும், வசதி இல்லாதவங்க வாங்கிக்கலாம். கண்ட ஏதோ ஒன்று வசதி இல்லைன்னா வாங்கிக்கலாம். ஆக எல்லாம் அந்த கடமையை முடிச்சுக்கிட்டு தான் இங்கே வருவாங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அது நல்லாவே தெரியும். அல்லது வெளியூரில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாங்க வேணால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம், உங்கள் கிட்டு இங்கே வச்சுருக்கோம், உங்கள் பணத்தை இங்கே வச்சு பணமாகவும் கொடுக்கலாம், பணத்தை இங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோங்க. அப்படி சொல்லிட்டா தான் கூடும். வெளியூரில் போய் அவங்களும் வர முடியும், நம்மளும் வர முடியாதுண்ணா. அந்த அளவுக்கு ஒரு சமதர்ம சகோதரத்து ஒரு சமாதான ஒரு நிகழ்வு தான், ஒரு கொண்டாட்டம் தான் இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம். ஒரு ஆடம்பரத்துக்கோ அல்லது வேறு விதமான வீண் வரையத்திற்கோ இந்த பண்டிகையில் வேலையே கிடையாது. ஒரு மற்றவர்களுடைய பசி, ஏழைகளுடைய பசி, அந்த வறுமை என்பது என்னன்னு ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்கே சமதர்மருக்கு மனித நேயம் தழைக்கும். அந்த மனித நேயத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கையை நோக்கத்தை ஏற்படுத்துவது தான் இந்த பண்டிகையுடைய நோக்கம். இந்த பண்டிகையை சிறப்பாக நாம் கொண்டாடி இருக்கிறோம். எங்களை சேர்ந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய மாற்று மதத்தினுடைய சகோதரர்களாக இவங்க அனைவருக்கும் எங்களுடைய விருந்து. இன்றைக்கி விருந்தோம்பல் செய்வோம், நல்ல விதத்திலே பிரியாணியை எல்லாம் கொடுத்து மக்கள் முஸ்லீம் சொன்னால் பிரியாணிங்கிறது ஒரு ஸ்பெஷல். அது உரிமையோடு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் மாற்று மத சகோதரர்கள் கேட்பாங்க, எங்களுக்கு பிரியாணி அனுப்பலையா கொடுக்கலையான்னு கேட்பாங்க, வந்து சாப்பிடுவாங்க, பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இதை கொண்டாடும். வாங்க எல்லோரும் பிரியாணி சாப்பிடலாம்.